आएंगे ना जी, जल्द आएंगे। मेरे बेटे ने दिया ना बस, मैं रिपेयर करना उसे मिल जाऊँगा। Good morning. Good morning, sir. தட தொடர்ந்து நெடிக்குது எங்களுக்கு வெற்றி தட நெடிக்குமா செல்லுபடியாயிருக்குமா உயிரோட இருக்குமா நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய கட்டளை வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தியாக தீபம் அண்ணன் திலீபன் அவர்களை நினைவேந்துவதற்கு விதிக்கப்பட்ட தடை அடுத்து வருகின்ற 14 நாட்களுக்கு தொடரும் என்று மீள கட்டளை வழங்கப்பட்டிருக்கிறது. இது எங்களை பொறுத்தவரை ஒரு வேதனையான விடயம். நீதிமன்றத்தினுடைய முடிவை நாங்கள் மதிக்கின்றோம், ஆனால் அதிலே கூறப்பட்டிருக்கின்ற விடயங்களை ஏற்க முடியாத ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். நிச்சயமாக இது தமிழ் மக்களினுடைய அடிப்படை உரிமையோடு சம்பந்தப்பட்ட விடயம். நினைவேந்துவதற்கான உரிமை அத்தனை மக்களுக்கும் இருக்கின்றது. இந்த நீதிமன்றத்தினுடைய கட்டளை என்னவென்றால், இந்த வழக்கிலே 20 பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றனர். நான் உட்பட 20 பேர் யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்ற வலயத்துக்குள்ளே தியாக தீபம் திலீபன் அவர்களை நினைவேந்த முடியாது. அதுதான் நீதிமன்றத்தினுடைய கட்டளை. ஆனால் நாங்கள் மாற்று ஜனநாயக வழிமுறைகள் பற்றி நிச்சயமாக சிந்திப்போம். தற்சமயம் ஒரு அரை மணித்தியாலத்துக்கு பிற்பாடு அனைத்து கட்சிகளினுடைய கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்திலே நாங்கள் ஒரு காத்திரமான முடிவை எடுத்து இந்த தடையை எவ்வாறு ஜனநாயக வழிமுறையினூடாக நாங்கள் தாண்டி எங்களுடைய தியாக தீபத்தை நினைவு கூறலாம் என்பதை பற்றி நிச்சயமாக நாங்கள் பரிசீலிப்போம். தியாக தீபம் திலீபனுடைய நினைவேந்தலை நடத்த முடியாதென்று 20 பிரதிவாதிகளுக்கு செப்டம்பர் மாதம் 14 தேதி கட்டளை இடப்பட்ட சூழ்நிலையிலே அதிலே ஒருவராக எனது பெயரும் இடம்பெற்றிருந்தது. இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே தான் 15 தேதி காலை நான் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோண்டாவில் பகுதியிலே
நினைவேந்தலை அனுஷ்டித்து திரும்பிக் கொண்டிருந்த பொழுது போலீஸாரால் கைது செய்யப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அந்த வழக்கு வேறு விடயம், இந்த தடை உத்தரவு வேறு விடயம். தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட அன்றும் அடுத்த நாளும் 15ஆம் தேதியும் திருத்தத்துக்காக அல்லது வேறு கோரிக்கைகளோடு ஏற்றுக்கொள்ளப்படாமல் 21ஆம் தேதி 20 பிரதிவாதிகளை நீதிமன்றத்திலே முன்னிலையாகுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த அடிப்படையிலே உத்தரவு அங்கே அன்றைய தினம் பிரதிவாதிகளாகிய நாங்கள் நீதிமன்றத்திலே சமூகம் அளித்து எங்கள் தரப்பிலே சட்டத்தரணிகள் தங்களுடைய சமர்ப்பித்த நேரத்திலே தான் சிரேஷ்ட சட்டத்தரணி திரு ஸ்ரீகாந்தா அவர்கள், சட்டத்தரணி திருக்குமரன் அவர்கள், சட்டத்தரணி சுவாஸ் போன்றவர்கள் வாதங்களை முன்வைத்ததை அடுத்து இன்றைய தினம் தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டது. இன்றைய தினம் நீதிபதி அவர்கள் இந்த கட்டளையை உறுதிப்படுத்தியிருக்கார். இன்றிலிருந்து 14 நாட்கள் இது அமலில் இருக்கும் என்றும் அதற்கு மேல் அமலில் வைத்திருப்பதற்கு இந்த கட்டளைக்கு தனக்கு அதிகாரம் இல்லை என்றும் கூறியிருக்கிறார். இந்த அடிப்படையிலே தான் 20 பேருக்கு மாத்திரம் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற எல்லைக்குள்ளே நினைவேந்த முடியாது என்பது தான் தடை. ஆகவே இது சம்பந்தமாக தமிழ் கட்சிகள் இன்றைய தினம் கூடி நாங்கள் ஊடக சந்திப்பின் ஊடாக இந்த விடயங்களை, அடிப்படை உரிமைகளை மீறுகின்ற இந்த தியாகிகளை நினைவேந்துகின்ற விடயம் எங்களுடைய அடிப்படை உரிமை, அதை செயற்படுத்துவதற்கான அரசாங்கத்துக்கான ஆட்சேபனை எவ்வாறு தெரிவிப்பது, அதே போல் இந்த நினைவேந்தலை எந்த விதத்திலே அனுஷ்டிப்பது என்ற சம்பந்தமான முடிவுகளை எடுத்து நாங்கள் பொதுமக்களுக்கும் ஊடகங்களுக்கும் பகிரங்கமாக அறிவிப்போம். நன்றி.